என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது பேபிக்கு நம்ம எப்படி டயாப்பரில் வந்து துணி இன்சர்ட் பண்ணி பேபிக்கு நம்ம வந்து ரீயூசபுளாக ஆக்கிறது, நைட்டி வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ரீயூசபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து ஒரு ஐடியா சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் எடுத்து வச்ச நைட்டிகளெல்லாம் வந்து நான் எப்படி வந்து ரெடிமேடில் உள்ள மாதிரியே நம்ம டயாப்பர் கிளாத் வந்து தயார் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் முழுக்க முழுக்க சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது பார்த்தீங்கன்னா கிளாத் டயாப்பர். கிளாத் டயாப்பரில் வந்து இதுதான் ரெடிமேட் கிளாத். இதை தான் வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிளாத் வந்து நமக்கு 100 ரூபீஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். நான் வந்து 2 வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து அது அட்ஜஸ்டபுளாக எனக்கு பத்தலை. ஸோ நான் வந்து என்னோட நைட்டி துணி, வேஸ்ட்டான துணிகளெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபோல்டு பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும் போது நமக்கு அதிக வேலை மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து அதே போல் நமக்கு கிளாத் டயாப்பருக்கு நம்ம ரெடிமேட் பேடு வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல் நம்ம வந்து தச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கிளாத் டயாப்பர் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ண கிளாத் டயாப்பரில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 8 டயாப்பர் வாங்கினேன். 8 டயாப்பர் வந்து எனக்கு 600 ரூபீஸில் கிடச்சிச்சு. அது நான் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினதால எனக்கு அந்த ரேட்டில் கிடச்சிது. அது இல்லாமல் வித்தவுட் பேடோட தான் நான் வாங்கினேன். வித்தவுட் பேடு அப்படின்னா நமக்கு பேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பேட்லாம் வந்து தைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பேட் வாங்கிக்கலாம். பேட் வந்து ஒன் கிளாத் வந்து 100 ரூபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். இப்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற இந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள துணியை தான் நான் வந்து ஃபோல்டு பண்ணி மடக்கிறேன். எப்படி ஃபோல்டு பண்ணி மடக்கி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நாம் ஃபர்ஸ்ட் எந்த துணி தைக்கிறதா இருந்தாலுமே பாபி கேஸ் அண்ட் நூல் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே போல் ஊசி, நூல் எல்லாமே வந்து கரெக்டான மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தச்சு முடிச்சாச்சு. நமக்கு ரெடிமேடாக கொடுத்துருக்குறது வந்து கொஞ்சம் வந்து சர்க்கிள் மாதிரி வந்திருக்கும். சர்க்கிள் இல்லாமல் நம்ம வந்து ஸ்கொயராக நம்ம தச்சுருக்கோம். ஸ்கொயராக தைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்புல்டு பண்ணி நம்ம வைக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் தான் நான் எல்லா நைட்டிலையுமே பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்ச வேஸ்ட்டு கிளாத்தான நைட்டிஸ் தான் நான் எடுத்து வச்சு நான் தைக்கிறேன். நான் உங்களுக்கு 1 by 1 தச்சு காட்டேன். நீங்களும் அதே போல் ஃபாலோ பண்ணி தச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தச்சு எடுத்தாச்சு. எனக்கு இந்த ரெட் கலர் கிளாத் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதே போல் நான் நிறைய துணி தச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து தச்சு எடுத்துட்டேன். நமக்கு எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இதே போல் துணி வந்து நிறைய என்னெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கோ நம்ம பேபி ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பேபிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து யூரின் வருது அப்படிங்கிறது சொல்ல தெரியாது. ஸோ நம்ம கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறதால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேபியோட ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால நம்ம பேபிக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நம்ம ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கறதாகவும் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போது நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கிற ஃபோல்டிங்கை வந்து பாருங்கள், எவ்வளோ ஃபோல்டு நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இதுலேயே உங்களுக்கு தெரியும் நமக்கு யூரின் வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதே போல் துணியை வந்து நம்ம மடித்து வச்சாலுமே கலையாது. ஏன்னா நம்ம தச்சிருக்கோம், தச்சதெல்லாம் நம்ம எப்படி போட்டாலுமே அதே ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம மடித்து வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது.
இப்போ இந்த கிளாத் வந்து நம்ம வெளியில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 100 ருபீஸ்க்கு கம்மியாக எங்கேயுமே வராது. ஆன்லைன்லேயும் வந்து நான் தேடி பார்த்தேன், எனக்கு வந்து 100 ருபீஸ்க்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயுமே விற்கிது. நான் வெளியிலையும் கேட்டு பார்த்தேன், எனக்கு வந்து 150 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நான் வீட்டிலே வந்து இந்த மாதிரி தயார் பண்ணி நம்ம தச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எனக்கு திங்கிங் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக நான் இப்போது எல்லா டயாப்பர்லேயுமே வந்து எப்படி இன்சர்ட் பண்ணி நமக்கு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் காட்ட போகிறேன். நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வாங்க. நாம் பேடோட அளவு வச்சு துணி தைச்சதால் நமக்கு கரெக்டாக நம்மளோட பேபியோட ஹிப் வரைக்கும் நமக்கு கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த ரெட் கிளாத் மட்டும் நான் கொஞ்சம் சின்னதாக தைச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, மற்ற கிளாத் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம டயாபரோட அளவு வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பேட் வாங்கியிருப்போம், அந்த பேடை நம்ம அளவு வச்சு நம்ம தைச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் 3 வயசுக்கு கம்மியாக குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாத் டேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட 8 வாங்கி வச்சுருக்கேன், அதுவுமே எனக்கு கரெக்டாக இருக்குது. என்னோடய பேபிக்கு 1 இயர் ஆகுது. 1 இயர் வந்து நான் இதை யூஸ் பண்ணும் போது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நைட் வந்து கிளாத் டேப்பர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து பேம்பர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இது நமக்கு வந்து டே டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன நைட் வந்து பேபி வந்து கொஞ்சம் வந்து ஈரத்தன்மை இருந்தாலுமே குழந்தைங்க எந்திரிச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பகல் நேரத்தில் போட்டு விடும் போது நமக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்கலாம். நம்ம எனி டைம் வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது பேபிக்கு வந்து ரேஷஸ் வந்துடும், அதிகமான ரேஷஸ் வந்திருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட 8 டயாப்பருக்கு வந்து துணியை வச்சாச்சு. இதே போல் நம்ம டயாப்பரில் துணியை வச்சு நம்ம அட்டாச் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நான் போட்டதுமே கரெக்டாக எல்லாமே ஃபிட் ஆகிடுச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா 3 துணி வந்து இருந்துச்சு, அது வந்து நம்ம மாற்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒன்று வந்து ஈரப்பட்டு நமக்கு ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு துணி எடுத்து அதை அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேக் பர்ஃபெக்ட் சேனலுக்கு உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.